ஜெகமேதந்திர டீசர் ரிலீஸ் ஆனப்போ ஒன்றும் பெருசாக வாயில் போடுற சவுண்ட்லாம் இல்லை, ஒரு சவுண்டையும் மியூசிக்கும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, ட்ரெய்லரில் ஏதாவது வாயில் போடுற சவுண்ட் ஏதாவது போடாமல் இருக்கிற எடுத்து பார்த்தா செஞ்சிருக்காப்ல. ட்ரெய்லரோட ஓப்பனிங்கில் ஓ ஏ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, சாரி வாய்ஸ் கேட்டுச்சு. இந்த ஹோ ஏவை வந்து நிறைய இடத்துல நம்ம கேட்டிருக்கோமே. அயல கொடுக்குற ஒரு வாய்ஸை வச்சு அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு, வேற எதுவும் இல்லை. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. அப்புறம் இந்த ஓஏவை வந்து நம்ம வேற ஒரு இடத்துலையும் கேட்டிருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இந்த படத்துல கேட்டிருக்கீங்க. இந்த வாயில் போடுற சவுண்ட்லேயே ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னா அது வந்து சந்தோஷ் நாராயண் தான் சொல்லணும். இதுக்கு மேலே என்னடா வாயில் போடுற சவுண்ட் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு படத்துலையும் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காரு. ட்ரெய்லரோட மிடில் வந்து திடீர்னு தா 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 தை அப்படின்றாரு. இந்த தா தா தை எங்கேயோ சின்ன குழந்தைங்க ரேஞ்சில் கேட்ட மாதிரியே இருக்கேன்னு தோணுச்சு. இந்த ட்ரெய்லர்லே ஹைலைட்டான சவுண்டுனா அது இதுதான். கர்ணன் படத்தில் ஹீரோ ரிட்டர்ன் வரும்போது, நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஆண்டி வந்து எப்போ பார்த்தாலும் பெல் அடிச்சுக்கிட்டு சாமியை படிச்சுக்கிட்டே இருக்காங்க, யாருன்னு தெரியல. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கர்ணன் படத்தில் கத்துறதெல்லாம் பிஜிஎம்மாக மாற்றிருந்தார்ல, அதோட வேர்ஷன் 2.0 கேட்டிருக்கீங்களா? இதோ கேளுங்க. நான் ட்ரெய்லரில் நோட் பண்ண விஷயங்கள் இதுதான். நீங்கள் எதாவது நோட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் எபிசோடில் சந்திப்போம். நன்றி.